வணக்கம் வெல்கம் டு லைஃப் நேச்சுரல் ஜி டிவி நான் குஹில சாய் சரவணன் ஃப்ரம் பவானி ஐந்தே நிமிடத்தில் ஆரோக்கியம் அப்படின்ற பகுதியில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. அந்த வகையில் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட நிறைய செய்திகள்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து இது வந்து ஒரு கொரோனாவோட காலம். இப்போ வந்து இது சம்மந்தப்பட்ட கொரோனா சம்மந்தப்பட்ட ஒரு பதிவு போட்டால் ரொம்ப நல்ல உபயோகமாக இருக்கும், உங்களுக்கும் மற்ற எல்லாருக்குமே உபயோகமாக இருக்கிற ஒரு நிலைமையில தான் இந்த பதிவை நம்ம வந்து பதிவிடுறோம். ரைட், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில அறிவுறுத்தல்கள், சில அட்வைஸ் என்ன அப்படின்னா, கொரோனா சம்பந்தமாக, கொரோனா விழிப்புணர்வு சம்பந்தமாக எந்த விஷயங்கள் தமிழக அரசு சொன்னாலும் அதை முழுமையாக கடைப்பிடிங்க. மாஸ்க்கு, தனி மனித இடைவெளி, இது எல்லாமே ரொம்ப அவசியம். தமிழக அரசு சொல்கிறத வந்து ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணுங்கள். இன் அடிஷன் டு தட், இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து கொரோனா வந்துருச்சு, கொரோனா பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அவர் வந்து செல்ஃப் குவாரண்டைன், வீட்டில் தனிமைப்படுத்திக்க சொல்லிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் வந்து என்ன வகையான உணவு மருந்துகள், ரிகார்டிங் டு சித்தா மருந்துகள், இதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. நேற்று கூட எனக்கு ஒரு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ஃபோன் பண்ணியிருந்தா, எனக்கு கொரோனா பாசிட்டிவ், நான் என்ன வகையான உணவு எடுத்துக்கணும், எனக்கு ஒரு ஃபுட் சார்ட் சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபுட் சார்ட் பரிந்துரைத்தோம். அந்த விஷயத்தை வந்து நம்ம ஏன் வீடியோவாக போடக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வந்ததுனால தான் இதை நம்ம வீடியோவாக போடுறோம். இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்களுடைய குடும்ப டாக்டர்கிட்டையும் நீங்கள் வந்து கலந்து ஆலோசித்த பிறகு இதை நீங்கள் எடுத்துக்கலாம். பட் இது ஒரு கம்ப்ளீட் ஒரு டயட் பிளான். இதை ஃபாலோ பண்ணும் பொழுது இந்த கொரோனா பாசிட்டிவாக உள்ளவங்க ரொம்ப சீக்கிரமாக அதுலேருந்து வெளியே வராங்க. இதே விஷயத்து தான் நிறைய சித்தா டாக்டர்ஸும் இப்போ சொல்லிகிட்ருக்காங்க. ஒரு ப்ரோட்டோகால், ஒரு உணவு பட்டியல் இப்போ நான் சொல்கிறேன் யாருக்கு அப்படின்னா, கொரோனா பாசிட்டிவாக உள்ளவங்க செல்ஃப் குவாரண்டைன், தன்னை தனிமைப்படுத்தி கொண்டவர்களுக்கான ஒரு உணவு பட்டியல் சொல்கிறேன். இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணும்பொழுது சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்காது. லங்ஸோட கெப்பாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் ஆகிட்டே வரும். ஆக்சிஜன் இன்டேக்கிங் நல்லாயிருக்கும். இந்த ஆக்சிஜன் டிஃபிஷியன்சியால் ப்ராப்ளம் வர்றது அதெல்லாம் எதுவும் வராது. ஸோ இதை நீங்கள் பக்காவாக ஃபாலோ பண்ணலாம். என்ன வகையான உணவு முறைகள், காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். காலையில் எழுந்த உடனேயே ஒரு டம்ளர் வெது வெதுப்பான தண்ணீர் நிதானமாக குடிச்சு முடிங்க. நான் வந்து காலை 6 மணி முதல் செட் பண்ணியிருக்கேன். இதை வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரியான டைமிங்கில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. காலையில் 6 மணிக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய், ஒரு கைப்பிடி கருவேப்பிள்ளை, 1/2 இன்ச் இஞ்சி தோல் நீக்கி எடுத்துங்க, ப்ளஸ் 1/2 மூடி லெமன். தோலோட கொட்டையோட அதான் முக்கியமான ஒரு விஷயம். விட்டமின் சி ரிச்சுங்க, மெக்னீசியம் ரிச்சு, இதில் ஜிங்கும் ரிச்சு. ஸோ இதை மிக்சியில் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா அடித்து, அப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வடிகட்டிங்க. இது ஒரு ஆளுக்கான அளவு முறை. இதை வடிகட்டி முடித்து நீங்கள் ஜூஸாக எடுத்து நிதானமாக உமிழ்நீரோடு கலந்து சப்பி 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 காலையில் முதல் உணவாக எடுத்துங்க. இது ஒரு அருமையான இம்யூனிட்டி பூஸ்டர். இது வந்து நீங்கள் காலையில் முதல் உணவாக எடுத்துக்கிறீங்க. 6:30க்கு ஆவி பிடித்தல். இந்த ஆவி பிடிக்கிறத பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்னென்ன பொருட்கள் உள்ளே போட்டு நீங்கள் ஆவி பிடிக்கணும் அப்படின்ற விஷயத்த ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இந்த ஆவி பிடிக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். 5-10 நிமிஷம் பிடிச்சா போதும். ரொம்ப அதிகமாக நீங்கள் வந்து பிடிக்க தேவையில்லை. கண்ணை நல்லா மூடிக்கோங்க. கண்ணில் டைரெக்டாக ஆவி படக்கூடாது. 5-10 நிமிஷம் பிடிச்சா போதும். ஒரு நாளைக்கு 4 வேளை நீங்கள் பிடிக்கணும். ரைட். 3வது விஷயம், 7:30 மணிக்கு நாட்டு மருந்துக்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, தூதுவளை லேகியம், கண்டங்கத்திரி லேகியம், மொசுமொசுக்கி லேகியம்னு சொல்லிட்டு விற்பாங்க. இதில் மூணுமே வாங்கி ஒன்று ஒன்று ஒரு ஒரு நாள் பயன்படுத்தலாம். இல்லை ஏதாவது ஒன்று மட்டும் வாங்கிக்கிட்டு அதை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வாயில் வச்சு சப்பி நிதானமாக தொண்டையில் படுற அளவுக்கு நிதானமாக சாப்பிட்டுக்கிட்டே வரணும். இது நெஞ்சு சளி, தொண்டை சளி, இது எல்லாத்தையும் கரைச்சி யூரினோடையும் டாய்லெட்டோடையும் வெளியே கொண்டு வர ஆரம்பிக்கும். லங்ஸு ஃப்ரீயாக ஆரம்பிக்கும். காலை 8 மணி, முளை கட்டிய பயிர் வேக வைத்தது, இப்போ வேக வைக்காது வேண்டாம், வேக வச்ச முளை கட்டிய பயிர், குறிப்பாக பாசிப்பருப்பு, பாசிப்பயிர், கொண்டக்கடல, ராஜ்மா, இதை போல் முளை கட்டி வேக வைத்த பயிர்கள் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏதாவது கேஸ் ட்ரபிள் எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி யாராவது ஃபீல் பண்ணினா, இதோட இஞ்சி மிளகு இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி காலைல சாப்பிட்டுக்கலாம். இது வந்து உங்கள் ப்ரோட்டீன் தேவையை முழுமையாக ஈர்கட்டும்.
8:30க்கு கபசுர குடிநீர் அல்லது நிலவேம்பு குடிநீர். இது எப்படி தயார் பண்றது அப்படினா 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கபசுர குடிநீரா இருந்தாலும் சரி நிலவேம்பு குடிநீராக இருந்தாலும் சரி 1/2 ஸ்பூன் எடுத்துங்க. 1/2 டம்ளர் டு 2 டம்ளர் தண்ணி ஊத்துங்க. சிம்லயே வச்சு கொதிக்கி விடுங்க. கால் டம்ளர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஆள் 30 ml குடிச்சா போதும். இது முக்கியமான விஷயம் என்னன்னா சாஃப்ட் 1/2 hour குள்ளார இந்த கபசுர குடிநீரோ இல்ல நிலவேம்பு குடிநீரோ குடிச்சிரணும். லேட்டாக இது வயிறு வந்து புண்ணு பண்ணக்கூடிய அல்சர் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தனியா குடிக்காம சாஃப்ட் முடிச்சி 1/2 hour குள்ள இத நீங்க வந்து குடிச்சிரணும். 30 ml குடிச்சா போதும், அதுக்கு மேல தேவை இல்லை. காலை 10 மணிக்கு ஆவி பிடித்தல், அகைன் 11 மணிக்கு ஆடாதோடை மணப்பாகு அப்படின்னு ஒன்று நாட்டு மருந்து கடலே கிடைக்கும். இது வந்து நெஞ்சு சளிய சளி சம்பந்தப்பட்ட விஷயங்களை நல்லா குறைச்சி இந்த நுரையீரலோட ஆற்றலை வந்து நல்லா மேம்படுத்தி ஆக்சிஜனை வந்து நல்லா உள்ள கிரகிக்கக்கூடிய தன்மையை வந்து லங்ஸுக்கு கொடுக்கும். இது எப்படின்னா இது லிக்விட் ஃபார்மில் தான் இருக்கும். 2 ஸ்பூன் எடுத்து 1 டம்ளர் தண்ணியில் வார்ம் வாட்டரில் கலந்து நிதானமாக சப்பி சப்பி உமிழ்நீரோடு கலந்து குடிங்க. மதியம் 1 மணிக்கு சாதம் கம்மியாக இருந்தால் போதுங்க, கம்மியாக சாதம் எடுத்துங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 2 ஒரு வாய் சாதத்தில் வந்து ஒரு 2 சிட்டிகை சுக்கு போட்டுங்க, கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு அதை ஃபஸ்ட்டு சாப்பிட்ருங்க. அதுக்கப்புறம் உங்கள் மதிய உணவில் என்ன அதிகமாக இருக்கணும் அப்படின்னா சாதம். சாதம்னா வந்து சிகப்பரிசி, ப்ரௌன் ரைஸ் இதை போல் சாதம் 1 கப்பு, பாகற்காய், சுண்டைக்காய் இதை போல் விஷயங்களை பொரியலாவோ கூட்டாவோ பண்ணி எடுத்துக்கலாம். மெயினாக மதிய உணவில் வந்து துவர்ப்பும் கசப்பும் அதிகமாக உள்ள உணவுகளை எடுத்திங்கன்னா சீக்கிரமாக நீங்கள் வந்து இந்த கொரோனாவிலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். மதியம் 3 மணிக்கு எகைன் ஆவி பிடித்தல், மதியம் 4 மணிக்கு வேக வைத்த நிலக்கடலை. இதில் வந்து ஜிங்க் அதிகமாக இருக்குங்க. இந்த வேக வைத்த நிலக்கடலை வந்து ஜிங்க் அதிகமாக இருக்குது. இது வந்து கட்டாயமாக எடுக்கணும், நிச்சயமாக எடுக்கணும். 4 மணியை போல் 1 கப், சின்ன கப், நான் சொல்கிறது எல்லாமே கொஞ்சமாக நீங்கள் கன்சியூம் பண்ணால் போதும். மதியம் 5:30க்கு 1 கஷாயம் மாதிரி, 1 வெத்தலை இல்லாட்டி 2 வெத்தலை, இஞ்சி 1 சின்ன அளவு தோல் செதுக்கி இடித்து வச்சுக்கோங்க. மிளகு 1-4 மிளகு மட்டும் போதும். கிராம்பு 1-2 கிராம்பு, துளசி 1-5-6 துளசி இலைகள், கற்பூரவள்ளி இலை 1-2, இதெல்லாம் ஒன்றா போட்டு 1-2 டம்ளர் தண்ணி ஊற்றி அது வந்து 1/2 டம்ளராக சூங்குற வரைக்கும் கொதிக்கி விட்டு அதை வந்து நிதானமாக உமிழ்நீரோடு கலந்து 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 எடுத்துக்கோங்க. 7 மணிக்கு தாலிசாதி சூரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை. இது நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நாட்டு மருந்துக்களில் சர்வசாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாத்திரைகள். அதில் வந்து 1 மாத்திரை எடுத்து சப்பி சப்பி சாப்பிடுங்க. சைட் பை சைடு வந்து 7:30 போல் திரும்பவும் ஆவி பிடிச்சிருங்க. ஸோ 1 நாளைக்கு 4 டைம் நம்ம வந்து ஆவி பிடிக்கிறோம், ரைட். 8 மணிக்கு சூடான இரவு உணவு. உணவு வந்து சூடாக எடுத்துங்க, ஆறிப்போன உணவை எடுத்துக்க தேவையில்லை. 8:30க்கு திரும்ப கபசுர குடிநீர், நிலவேம்பு குடிநீர், இதை வந்து சாப்பிட்றணும். இதை வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெண்டில் ஏதாவது ஒன்று காலையில் கபசுர குடிநீர் குடிங்க, நைட்டு வந்து நிலவேம்பு கஷாயம் குடிங்க, மாற்றி வச்சுக்கோ ஏதாவது ஒன்று. நைட்டு இரவு படுக்கம் போகும்பொழுது வார்ம் வாட்டரில் 1 ஸ்பூன் கடுக்காய் பொடி இதை கலந்து நிதானமாக சப்பி 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 குடிங்க. இந்த அடிஷன் டு தட், உங்களுக்கு வந்து எனக்கு வந்து உடல் வலி இருக்குது, கால் கையெல்லாம் வலிக்குது, எனக்கு உடம்புல வந்து கால் கையெல்லாம் ரொம்ப வலிக்குது, தலை வலிக்குது, நெஞ்சு பாரமாக இருக்குது அப்படின்னா கடையிலே கற்பூராதி தைலம்னு ஒன்று வைக்கும், அதை வாங்கி கொஞ்சம் வார்ம் பண்ணி நெஞ்சில் தடவுறதோ, ரொம்ப பெயினாக உள்ள மூட்டு பகுதியில் தடவுறதோ, தடவும் பொழுது பெயின் ரிலீஃப் வந்து நல்லாகும். தலைவலிக்கு நீங்கள் இந்த 2 டெம்பிள் சைடு பொட்டு சைடு வந்து நீங்கள் தடவலாம், இதில் நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இது யாருக்கான உணவு பட்டியல் அப்படின்னு சொல்லிடுறேன். ஒருவருக்கு கொரோனா பாசிட்டிவ் வந்துடுச்சு, குவாரண்டைனில் இருக்கார், வீட்டில் தனிமைப்படுத்தல இருக்கார், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அவருக்கு என்ன வகையான உணவு கொடுத்தா ஈஸியாக ரெக்கவர் ஆவார் அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்களுக்கு இந்த உணவை வந்து பரிந்துரைக்கும் பொழுது நல்ல ரிசல்ட் வருது. வேகமாக அவர் வந்து அந்த அந்த பாதிப்புலேருந்து வெளியே வராரு. லங்ஸோட கெப்பாசிட்டி, நுரையீரலோட ஆற்றல் வந்து நல்லா டெவலப் ஆகுது, ஆக்சிஜன் தேவைப்படுவதில்லை. ஸோ
இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ரைட், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஒரு உணவு பட்டியல், காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாங்கிற ஒரு உணவு பட்டியல் கொடுத்துருக்கோம், ரொம்ப உபயோகமாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.